ஒரு சிலர் மித்தன போக்காக செயல்பட்டு இருக்கின்றார்கள், இது உண்மை. யார் யார் இந்த மித்தன போக்காக மின் விநியோகத்தை விசாரித்து அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதியுடைய திருக்கரங்களால் தொடங்கி வைக்கப்பட்ட மின்னகத்தில் திடீர் ஆய்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. அந்த ஆய்வு பணிகளில் பொதுமக்களிடமிருந்து வரப்பெற்ற புகார் அழைப்புகளின் அடிப்படையில் மின் விநியோகம் செய்யக்கூடிய அந்த பகுதிக்கு சென்று ஆய்வு நடத்தி தண்டையார்பேட்டை பகுதியில் பொதுமக்களுடைய புகாரை நேரில் வருகையிலிருந்து ஆய்வு செய்த பொழுது ஏற்கனவே கடந்த காலங்களில் மின்மாற்றிகள் மாற்றப்பட வேண்டிய சூழல் இருந்தும் அது மாற்றப்படாமல் உள்ளது. முதலமைச்சருடைய அனுமதியை பெற்று 6800 மின்மாற்றிகள் 625 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளன. அதற்குண்டான பணிகள் தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கின்றன. மின்வாரியத்தினுடைய அலுவலர்கள் ஒரு சிலர் மித்தன போக்காக செயல்பட்டிருக்கின்றார்கள், இது உண்மை. விரைவாக யார் யார் இந்த மெத்தன போக்காக மின் விநியோகத்தில் இருந்தார்கள் என்பதை விசாரித்து அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதியுடைய திருக்கரங்களால் தொடங்கி வைக்கப்பட்ட மின்னகத்தில் திடீர் ஆய்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. அந்த ஆய்வு பணிகளில் பொதுமக்களிடமிருந்து வரப்பெற்ற புகார் அழைப்புகளின் அடிப்படையில் மின் விநியோகம் செய்யக்கூடிய அந்த பகுதிக்கு சென்று ஆய்வு நடத்தி தண்டையார்பேட்டை பகுதியில் பொதுமக்களுடைய புகாரை நேரில் வருகையிலிருந்து ஆய்வு செய்த பொழுது ஏற்கனவே கடந்த காலங்களில் மின்மாற்றிகள் மாற்றப்பட வேண்டிய சூழல் இருந்தும் அது மாற்றப்படாமல் உள்ளது. முதலமைச்சருடைய அனுமதியை பெற்று 6800 மின்மாற்றிகள் 625 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளன. அதற்குண்டான பணிகள் தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கின்றன. மின்வாரியத்தினுடைய அலுவலர்கள் ஒரு சிலர் மெத்தன போக்காக செயல்பட்டிருக்கின்றார்கள், இது உண்மை. விரைவாக யார் யார் இந்த மெத்தன போக்காக மின் விநியோகத்தில் இருந்தார்கள் என்பதை விசாரித்து அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும்.